இந்த படத்துல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பாக்கிறதுக்கு நாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டோம். அதனால இலகுவா செய்திருக்கோம்னு நினைக்கிறேன். எண்ணி பாக்குறதுன்றது இது சின்ன படம் பண்றபடி எண்ணி பார்த்து இலகுவா போட்டுடலாம். அப்படி இல்லாட்டிக்கு நாங்க எண்ணி போடலாம், இல்லாட்டிக்கு நாங்க வளமையா செய்யற மாதிரியே 1, 2, 3, 4 எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கோ அத்தனை பெரிய போடுவோம். போட்டுட்டு அவளத்தையும் கூட்டி விடுவோம். அவளத்தையும் கூட்டினா எங்களுக்கு இவ்வளவு வந்து 6-2 வரும். இது இதுக்கு முதல் வீடியோவில் போட்ட வினா, அதுக்குரிய விளக்கம் தான் இப்போதான் வந்து கிடக்கு. இதே மாதிரி இன்னொரு வினாதாரம், அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முதல் இதை நாங்கள் எண்ணி பார்த்தும் போடலாம். பெரிய முக்கோணத்தால் வர்றது 1 வரும். இந்த சின்ன முக்கோணம் இது 1, இது 2, இது 3, பெரிய முக்கோணம் 1, 4, இந்த 2 முக்கோணம் சேர்ந்து 5, இந்த 2 முக்கோணம் சேர்ந்து 6. ஆக இதுக்குரிய விட வந்து 6. இப்படித்தான் நாங்க கணக்கு பார்க்கணும். ஆனா நிறைய முக்கோணங்கள் வரும்போது பாக்கலாண்டவருக்கு அப்படித்தான் மொத்தமா கூட்டுருந்தாங்க. இல்லாட்டிக்கு 3 அடுத்த இலக்கு 4 பிரிக்கு 2 வகுக்குறாங்க. பார்த்தா 12, 12, 2, 6. இதான் இதுக்குரிய விளக்கம். இப்படி நாங்க தனியா பார்க்கல. நிறைய பெரிய படங்கள் வரும்போது, நிறைய பிரிவுகள் வரும்போது எண்ணி பாக்குற சிக்கல் அப்படியே நாங்க ஷார்ட்கட்ல பாக்கிறோம். இப்ப ஒரு கணக்கு ஒன்று தாருனான். இப்ப இந்த படத்துல பார்த்த உடனே நீங்க விட போட்டுறீங்க. இதுக்கு நம்ம விட தாரம் பார்த்த உடனே விட காணக்கூடியதா இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முதலாவது விட வந்து 2, ரெண்டாவது விட வந்து 3, மூன்றாவது விட வந்து 4, அடுத்த விட வந்து 5. இதுல எந்த விட பொருத்தமா இருக்கும்ன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முழு வீடியோ பிளஸ் கமெண்ட்ல இருக்கும். பார்த்து பயனடைய கூடியதா இருந்தா, பயனுள்ளதா இருந்தா அடுத்தவங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய முக்கோணங்கள் சம்பந்தப்பட்டது புல் வீடியோவில் இருக்கு. நன்றி.